உலக அளவிலான எரிசக்தி சந்தையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த இந்தியா ரஷ்யா இடையே எரிசக்தியின் பங்களிப்பு பெரிதும் உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிழக்கு பிராந்திய பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், கிழக்கு பிராந்திய வளர்ச்சி நடவடிக்கைகளில் ரஷ்யாவின் நம்பகமான பங்குதாரராக இந்தியா விளங்கும் என்று குறிப்பிட்டார். கிழக்கு பிராந்திய பொருளாதார அமைப்பில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்து மரியாதை வழங்கியதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். 2019 வால்டிவோஸ்டாக் நகரில் நடைபெற்ற சந்திப்பை நினைவு கூர்ந்த பிரதமர், இந்திய வரலாறு மற்றும் பண்பாட்டில் சங்கம் என்ற வார்த்தைக்கு சிறப்பு அர்த்தம் உள்ளது என்றும் மக்கள் மற்றும் அவர்களது ஆலோசனைகள் ஒன்றிணைவதை இது குறிப்பிடுவதாக தெரிவித்தார். கிழக்கு பிராந்திய வளர்ச்சியில் ரஷ்ய அதிபரின் உணர்வுகளை பாராட்டுவதாக தெரிவித்த பிரதமர், இதற்கான கொள்கைகளை வகுப்பதற்காக 2019 இந்தியா அளித்த உறுதிமொழியில் நிலையாக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் மிகப்பெரும் கப்பல் கட்டும் நிறுவனமான மாசகான் டாக்ஸ் நிறுவனம் ஸ்வேஸ்டாவில் கப்பல் தளம் அமைப்பதில் பங்குதாரராக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா ரஷ்யாவுடனான இருதரப்பு உறவின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையேயான எரிபொருள் ஒத்துழைப்பின் மூலம் உலக எரிபொருள் சந்தையில் நிலையான தன்மையை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். இந்த பிராந்தியங்களில் வளங்கள் நிறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்தியாவின் திறமையான வல்லுநர்களால் இந்த துறையில் முக்கிய பங்காற்ற முடியும் என்றார்.